வெல்கம் டு ஜெய்ஸ்டிக் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்தாலே போதுங்க. ஸோ எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் தேவையில்லாத ஆட்ஸ், அதுக்கப்புறம் எந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் தேவையில்லாத ஆட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆட்ஸ்னால் எங்கேருந்து வருது? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்ஸே வரக்கூடாது, நான் செய்ய வேண்டிய ஒர்க் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோஸ்ன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசான ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மூணே விதமான ஸ்டெப்ஸ் தான். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? வாங்க என்ன டீட்டெயில்ன்றது பார்த்தலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இதை கீழே தள்ளிட்டே வாங்க. கூகுள்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இருக்குது பாருங்கள். கூகுளின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்ஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே இது மாதிரி தாங்க வரும். ரீசெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்ட்டு இருக்கும், ஸோ அதை ரீசெட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் டெலிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி, அதை கொடுத்து டெலிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் போகலாம். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சைடில் ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸுள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸுள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஆட்ஸ்ன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனபிளில் தான் இருக்கும் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்எனபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. திருப்பி வெளியே வந்துட்டு மேலே குக்கீஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலோவ் குக்கீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றாத வரைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் குக்கீஸ் இல்லாமல் செகண்ட் ஆப்ஷன் பிளாக் தர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெப்சைட்லேருந்து வரக்கூடிய தேவையில்லாத ஆட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோ நேரம் வெப்சைட் பார்த்தோம். இப்போ மொபைலில் வரக்கூடிய ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷனுன்றதை பார்த்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதும் ஆப் பிரைன் ஆட் டிடெக்டர்ன்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்பை தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஐக்கானை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத ஆட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ண விடாது, பிளாக் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இது மூலிமா எந்தெந்த ஆப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஷோ ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஆப்பையே கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்ட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்னென்ன, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, A to Z வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு ஆப்ஸு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நாளே எதுவுமே புரியாது. யூஸ் பண்ண தான் அதோடய டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் லேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செட்டிங்ஸில் இது இப்படி தான் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளங்கிச்சு, அந்த விளங்கினதை எப்படின்றதை உங்களுக்கு காட்டுறாயிருங்க. வெளியே வந்துடுறேன். ஆப்போட ஹோம் பேஜ் வந்ததும் ஷோ ஆட்ஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், ஷோ ஆப்ஸ்ன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் கலர்லேயே காட்டும் பாருங்கள், ரெட் கலரில் காட்டுறதுன்னா உங்களுக்கு ஆட் ஷோ பண்ணக்கூடிய ஆப்ஸ் சைடில் ரெட் கலரில் வருது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெட் கலர் வர்றது மொத்தமே ஆடு ஷோ பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஆட் வராது, இந்த ஆப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் வராது, அது பிளாக் லிஸ்ட் மாதிரி காட்டு பாருங்கள். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட் உங்களுக்கு ஷோ ஆகாது. வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மீறியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இன்னும் பக்காவாக எப்படி பண்ணலாம்ன்றதை மேக் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுள், கொஞ்சம் சூட்டபிள் தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டாட்டா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.